இன்றைக்கி நம்ம வாட்டர் மிலான் புட்டிங் செய்யலாம். அதுக்கு பாதி பழம் வாட்டர் மிலான் எடுத்துக்கிட்டு தோலை மட்டும் கட் பண்ணி நம்ம தனியாக எடுத்துடணும். இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா அந்த தோல் வந்து எடுத்துடலாம் கரெக்டாக. சின்ன சின்னதாக கட் பண்ணி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். தோலை மட்டும் வெளியே எடுத்துட்டு இந்த சாதா பகுதியை வந்து நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கணும். குட்டி குட்டியாக கட் பண்ணிங்கன்னா அந்த விதை பூரா வந்துடும் தனியாக. கம்ப்ளீட்டாக இதில் உள்ள விதையை ஒன்று கூட விடாமல் நம்ம எடுத்துடணும். இது மாதிரி எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்துட்டு அந்த சதை பகுதியை மட்டும் நம்ம இங்கே பாருங்கள், விதை இல்லாமல் இந்த அளவுக்கு நீங்கள் எல்லாத்தையும் எடுத்துடணும். இப்போ நம்ம ஜாரில் போட்டுக்கலாம். போட்டு நல்லா கொஞ்சம் நைஸாக அரைச்சிருங்க. நல்லா அரைச்சிடணும். இப்போ கிண்ணத்தில் ஊற்றிக்கலாம். அளவுக்காக நான் ஊற்றிக்கிறேன். 4 கிண்ணம் வந்திருக்கு எனக்கு. 1 கிண்ணம் நம்ம சீனி எடுத்துக்கலாம். 4 ஒரு பகுதி சீனி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து கார்ன்ஃப்ளவர் வந்து 1/2 கிண்ணம் அளவுக்கு தண்ணி ஊற்றி கரைச்சதே நமக்கு 1/2 கிண்ணம் தான் வரும். 2-3 ஸ்பூன் போட்டு கரைச்சிக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம ஊற்றிக்கலாம். ஜூஸையும் சீனி மட்டும் இப்போ போட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும். இப்போ கார்ன்ஃப்ளவர் ஊற்றக்கூடாது, கொஞ்சம் நேரம் கழித்து தான் ஊற்றணும். ஃபுட் கலர் கொஞ்சம் நீங்கள் கரைச்சிக்கோங்க. நான் கேசரி பவுடர் இருக்கிறதுனால அதை கரைச்சி 1/2 ஸ்பூன் அளவுக்கு லைட்டாக ஊற்றிக்கிட்டால் போதும். நல்லா கலந்து விட்டுக்கிட்டு 5 நிமிடங்கள் ஹை ஃப்ளேம்லேயே கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சிடணும். 5 நிமிடங்கள் கொதித்த பிறகு இப்போ வந்து நம்ம மீடியம் ஃப்ளேமில் அடுப்பை வச்சுக்கிட்டு கரைச்சி வச்ச கார்ன்ஃப்ளேவரை இப்போ ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம கைக்கு ரெஸ்ட் கொடுக்காமல் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். 2 நிமிடங்கள் கார்ன்ஃப்ளேவர் நல்லா வெந்து இந்த அளவுக்கு வந்த பிறகு தான் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த அளவுக்கு நமக்கு வந்துடணும். ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, தண்ணியாகவும் ரொம்ப இருக்கக்கூடாது. இப்போ ஒரு கிண்ணத்தில் நம்ம எண்ணெய் தடவி அந்த கிண்ணத்தில் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் தடவிட்டோம்னா இங்கே நம்ம எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நல்லா ஆறிடணும். இது ஊற்றி நல்லா ஆற வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள் கார்ன்ஃப்ளவர் எப்படி வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு வெந்த பிறகு தான் நம்ம ஊற்றிக்கணும். இந்த அளவுக்கு வந்த பிறகு நீங்கள் ஊற்றிக்கோங்க. கரெக்டாக வரும் நமக்கு. இப்போ வந்து 1 மணி நேரம் ஆச்சு, கையில் ஒட்டலை பாருங்கள். இப்போ நம்ம ஒரு தட்டில் கவுத்திக்கலாம். அப்படி எடுக்க வரலன்னா லைட்டாக கத்தியை வச்சு இப்படி பண்ணி விட்டிங்கன்னா நமக்கு ஈஸியாக எடுக்க வந்துடும். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக ரெடி ஆகிருக்கு பாருங்கள் வாட்டர் மிலான். அவ்வளவே தான் நமக்கு இப்போ வாட்டர் மிலான் புட்டிங் ரெடி ஆகிடுச்சு. அருமையாக ரெடி ஆகிருக்கு பாருங்கள். சின்ன குழந்தைங்க ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸி தான் செய்கிறது. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.